ಮಾತೆಯಾ? வெட்டாதீங்க 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 வெட்டாதீங்க. அனிதா, நான் இன்னைக்கே லீவ் போட்டு ஊருக்கு போறேன். சந்திப்பு ஏற்பட்ட கொஞ்ச நேரத்துக்குள்ள பிரிவு வந்துருச்சு. நீ மேல கோவமா? பின்ன சும்மா இருந்த நெஞ்சுக்குள்ள நெருப்பு மூட்டிட்டு நீங்க பாட்டுக்கு போனா எப்படி? அனிதா, நான் உன்னை விட வேகமா இருக்கேன். நான் ஊருக்கு போறது நம்ம ரெண்டு பேரோட கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணத்தான். இப்பதான் காதலிக்க ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ள கல்யாணமா? உங்களுக்கு ரொம்ப தான் அவசரம். அனிதா, இது கம்ப்யூட்டர் ஏஜ், உருண்டுகிட்டு இருக்கிற உலகம் ஓடிக்கிட்டே இருக்கு. நீ எங்க இருக்க? ஓகே ஓகே, உங்க விருப்பத்துக்கு மாறா, நான் வேற என்ன சொல்ல போறேன்? பை தி வே, இந்த விஷயமா நான் உங்க அப்பா அம்மாவை பார்த்து பேசணுமா? அதுக்கு அவசியமே இல்ல, அவங்க இப்போ இறந்துட்டாங்க. ஓ, ஐ அம் சாரி. அனிதா, டிசம்பர் 31ஆம் தேதி இந்த இடத்துக்கு வந்துரு, ஜனவரி 1ஆம் தேதி நம்ம நிச்சயதார்த்தம். புது வருஷத்துல புது வாழ்க்கையை தொடங்குவோம். ஓகே, டிசம்பர் 31st, ஹோட்டல் பீச் வில்லா, மங்களூர். ரைட், அப்ப நான் வரட்டுமா? டிசம்பர் 31 வரைக்கும் நான் தூங்கவே மாட்டே தெரியுமா? நான் மட்டும் என்னவா, உன்னையே தான் நினைச்சிட்டு இருப்பேன். பாய் பாய். ஹலோ, போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்தா? ஓ, நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் அனிதா அலெக்ஸ் தான் பேசுறேன், சொல்லுங்க. நான் வரேன். குட் மார்னிங் சார். ஓ அனிதா, வந்துட்டியா? எஸ் சார், நீங்க கூப்பிட்டீங்கன்னு மெசேஜ் வந்துச்சு, அதான் உடனே வந்தேன். எஸ், சிட் டவுன். தேங்க் யூ சார். மிஸ் அனிதா, ஏற்றுமதி இறக்குமதி தொழில்ல கொடிகட்டி பறக்கிற கபூரன் கம்பெனில எப்படியாவது ஸ்டெனோ டைபிஸ்டா சேர்ந்துட்டுன்னு சொன்னோம்ல? எஸ் சார், அதனாலதான் யார் யாரையோ சிபாரிசு புடிச்சு எவ்வளவோ கஷ்டப்பட்டு அங்க நுழைஞ்சேன். இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் இப்ப ஸ்டெனோ ஆயிட்டான். மேடம், மிகப்பெரிய தேச விரோத சக்தியாளர் சீதாபதிங்கிறவன் தலைமர ஆயிட்டான். போலீஸால தேடப்படுற அவனை வெளிநாட்டை சேர்ந்த ஒரு கும்பல் கடத்திக்கிட்டு போய் வச்சிருக்காங்க. அதை கண்டுபிடிக்க டிபார்ட்மெண்ட் ஒரு தனி பிரிவையே ஏற்படுத்தி இருக்கு, ஸ்பெஷல் பிரான்ச். சீதாவை மறைச்சு வச்சிருக்கவங்களுக்கும் அந்த கபூரன் கம்பெனிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கலாம்னு நம்ம இன்டெலிஜென்ஸுக்கு டிப்ஸ் கிடைச்சது. அதை வச்சு தான் உன்னை அங்க வேலையில சேர சொன்னேன். யூ ஆர் ரைட் சார், மேனேஜிங் டைரக்டர் கபூர் ஒரு மாதிரியான ஆள் தான். அவர் டேபிள் மேல இருக்கிற பிளாக் அண்ட் ஒயிட் டெலிபோன்ல எந்த கால் வந்தாலும் கூட இருக்கிற ஆளுங்களை வெளியில அனுப்பிட்டு ரகசியமா யார் கூடவோ பேசுறாரு சார். மிஸ் அனிதா, இன்னைக்கு காலையில வந்த ரிப்போர்ட் படி ஜனவரி முதல் வாரத்துல நடக்க போற பொது தேர்தல்ல நாமெல்லாம் பிஸியா இருப்போம் இல்லையா? அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சீட்டாவை நாட்டை விட்டே கடத்துறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. அதுல அவங்க சக்சஸ் ஆயிட்டா அது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய அவமானம். டோன்ட் பாதர் சார், நமக்கு அந்த நிலைமை வரவே வராது. ஏன்னா இப்பதான் சீட்டா இருக்கிற ஏரியாவை பத்தி கூட தகவல் கிடைச்சிருக்கேன். எந்த ஏரியா சார்? கர்நாடகாவில் உள்ள மங்களூர். யூ மீன் மங்களூர்? எஸ். மங்களூர், டிசம்பர் 31st. சார், ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அர்ஜுன் ஒருத்த என்கிட்ட வந்து பழகுனா, எனக்கு ஆபத்துன்னு சொல்லி என்ன சிட்டி விட்டே கூட்டிட்டு போயிட்டான். அப்புறம் அவ ஒரு சின்ன தப்பு தான் செஞ்சான், அதை அவன் அடையாளம் காட்டிடுச்சு. நந்தனத்துல 2 வருஷமா இன்ஸ்பெக்டரா இருக்கேன்னு என்கிட்டயே சொன்னான். நந்தனத்துல 4 வருஷமா நான் தானமா இருக்கேன், எனக்கு தான் தெரியுமே. சோ அவன் ஏன் போய் சொன்னா, தன்னை ஏன் போலீஸ் ஆபீசரா போஸ்ட் பண்ணிக்கிட்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நானும் ஏமாந்தவ மாதிரி நடிச்சேன். அவன் பேரு அர்ஜுன் தானே சொன்னேன்? எஸ் சார், அர்ஜுன் தான். இதுல சில போட்டோஸ் இருக்கு, அவன மாதிரி யாரா இருக்காங்களான்னு சொல்லு. இவன் தான் சார். இவனே தான், சந்தேகமே இல்லை. அவன் ஒரு சில்லற திருடமா. ஊட்டியில போன கிறிஸ்மஸ் அன்னைக்கு ராத்திரி சர்ச்சுக்கு போயிட்டு வரப்ப விபத்துல இறந்ததா முதல்ல நியூஸ் வந்து, அப்புறம் அது விபத்துல கொலைன்னு ஒரு கேஸ் சேஞ்ச் ஆச்சு, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? எஸ் சார், ஹோட்டல் மேனேஜர் ஆல்பர்ட் பிரான்சிஸோட கேஸ் தானே? இவன் அங்க தங்கியிருந்தப்ப அவரோட பழகிறது இருக்கான். அந்த கொலையில இவனுக்கு சம்மந்தம் இருக்கும்னு இப்ப சந்தேகப்படுறான். டோன்ட் வரி சார், இவனை நான் பாத்துக்கிறேன். இந்த விஷயத்துல நாம ரொம்ப கரெக்டா இருக்கணும் சார். என்ன சார் சொல்றீங்க? குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். என்னமா ராணி, எப்படி இருக்க? ஒழுங்கா இருக்கே சார்.
இப்ப அந்த மாதிரி தப்பு தண்டா எதுவும் செய்யறது இல்லையே. அன்னைக்கு நீங்கதான் ஸ்டேஷன்ல அவ்வளவு சொல்லி அனுப்புனீங்க, அதுக்கப்புறமா செஞ்ச ஏதோ நல்லா இருந்தா சரி. பாக்காத வா, இதுல எல்லாம் குறைச்சல் கிடையாது. என்ன விஷயம் இல்ல? ஜாஸ்மின் சென்ட் இடவெளிக்கு விக்கிறீங்க? 3 ounce தானே, 150 ரூபா. 555 பாக்கெட் பாக்கெட் 20 ரூபா, கார்ட்டன் 190 ரூபா. அடேப்பா வேற ரொம்ப ஜாஸ்தியா இருக்க. 15 20 20. ஹாய் யங் மேன், ஹவ் ஆர் யூ? ஹே, என்னம்மா காலங்காத்தால நந்தி மாதிரி வந்து வழிமறிக்கிற, விலகுமா? இரியா, இத பாரு, நம்ம கிட்ட ஜாஸ்மின் 125 ரூபா, கடல 150, இங்க சார்லி 200, கடல 25 ஜாஸ்தி. எது வேணும்? சென்டெல்லாம் போடுற வயசாம்மா, ஏற்கனவே என் சம்சாரம் ஒரு மாதிரி. சென்டெல்லாம் போட்டனா என் பெண்ட எடுத்துடுவாம்மா. ஓஹோஹோ, பொண்டாடிக்கு பயப்படுறாளா? அப்ப கோளாறு உன்கிட்ட தான் இருக்கு. உன் கேஸே வேற. பயப்படாத, அதுக்கும் மருந்து இருக்கு. வெறும் 100 ரூபா, ஒரிஜினல் 9 டாக்ஸ். அந்த சனியனை எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாச்சும்மா, 9 நாயில ஒரு நாய் கூட கடிக்கலாம்மா. இப்பெல்லாம் நான் கிருஷ்ண ஆராமான்னு கோவில் குளம்னு போய்கிட்டு இருக்கேன். விடு. ஏண்டா 555 சிகரெட் 2 பாக்கெட் தான் வச்சிருக்கற, என்னடா கடை வச்சிருக்கற நீ? இதோட 420 ரூபாய் ஆகுதுங்க தம்பி. 2 மாசமா கடை வாடகை தரல, ஏதோ கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்குமுங்க. ஏய் காவா, நான் யாருன்னு தெரியும்ல? தெரிஞ்சிருந்தும் என்கிட்டவே பணம் கேக்குறியா? எங்க அப்பன் கிட்ட சொன்னா அசம்பிளில இதே பிரச்சனைய பேசி இந்த ஏரியாவிலேயே கடை இல்லாம பண்ணிடுவாரு, தெரியும்ல? கோச்சுக்காதீங்க தம்பி, இன்னைக்கு கடை வாடகை தரலன்னா காலி பண்ண சொல்லிட்டாங்க, கொஞ்சம் பெரிய மனசு வைங்க. ஏண்டா அப்படி அர்ஜென்ட்டா உனக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டதுன்னா, உனக்கு தான் மக இருக்காளே, மக அவளை செட்டப் பண்ண வேண்டியதானடா. என்ன பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க, அவர் உங்க தகப்ப மாதிரி இருக்கிறாரு. கொடுக்க வேண்டிய கடனை கேட்ட ஏன் சார் இப்படி பேசுறீங்க? டேய் கத்திரி சிகரெட்டு, நீ என்ன எனக்கு அட்வைஸ் பண்றியா? கிழவனுக்கு வக்காலத்து வாங்க வந்திருக்கியா? டேய் மாப்பிள்ள, உங்க அப்பா மாதிரி ஆளுங்களை அசம்பிளிக்கு அனுப்பி வச்சது இந்த மாதிரி ஆளுங்க தான்டா. அவங்க மடியிலே கைய வைக்கிறியடா பொறுக்கி ராஸ்கல். எசமா நீங்க வீட்டுக்கு போங்க, அவனை நாங்க பாத்துக்கிறோம். ஓ, அவனை சும்மா விட்டீங்க? நீங்க ரெண்டு பேரும் இந்த டிவிஷன்லயே இருக்க மாட்டீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. போங்கயா. யோ, வாயா ஸ்டேஷனுக்கு. ஏன் சார், தப்பு பண்ணது அவன், அவனை விட்டுட்டு என்ன ஸ்டேஷன் கூட்டிட்டு போறீங்க? நீ சொல்றது தத்துவம், நாங்க சொல்றது நடைமுறை. எல்லாத்தையும் ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. அப்படின்னு இந்த பக்கம் வாங்க. எதுக்கையா? அதான் நடைமுறை. பலமா என்னையா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். ஏயா, இந்த ஆள் தான் எம்எல்ஏ பையனை அடிச்சு கடையில கலாட்டா பண்ணா சார். ஆள் வாட்ட சாட்டமா இருக்கான், ஓடிட போறான், விலங்கு மாட்டி வைங்க சார். ஸ்டேஷன்ல விலங்கு ஸ்டாக் இல்ல சார். ஏயா, 41 விலங்கு இருக்கதா ரெக்கார்ட்ல இருக்கையா சார்? நம்ம சிஎம் வரந்தனுக்கு கலாட்டா பண்ணவங்க அத்தனை பேரையும் லா அண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டர் கோர்ட்டு கொண்டு போயிருக்காரு, அதனால விலங்கு ஸ்டாக் இல்ல. ஏயா, அப்படி பார்த்தாலும் ஒரு விலங்கு மிச்சம் இருக்கணுமையா? அதத்தான் காலையில புக் பண்ண அந்த மாமூல் விருந்தாளிக்கு மாட்டி வச்சிருக்கோம்ல. பரவாயில்ல, இவனையும் அந்த மாமூல் கூடவே சேர்த்து அரெஸ்ட் பண்ணி வைங்க சார். நான் நிரபராதி சார், அதுவும் இல்லாம ஒரு அவசரமான வேலையா நான் வெளியூர் போயிட்டு இருக்கேன், என்ன விட்டுடுங்க சார். நாங்க மட்டும் என்ன ஆடுபுலி ஆட்ட ஆடவா உன்னை கூட்டு வந்திருக்கோம்? யோ, சொல்ல வேண்டியதெல்லாம் கோர்ட்ல வந்து சொல்லிக்கையா. யோ, கூட்டு போங்கயா, நான் எஸ்பி ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வாப்பா, கொஞ்சம் மரியாதையை கூப்பிடுங்கண்ணே. மரியாதை வேணும், வாங்க வண்டி வளக்கண்ணே. ஐயா, உன்னோட சேர்த்து வச்சது சரியான பிசாச கட்டி வச்ச மாதிரி ஆச்சு. என்னையாது இது? ஒரு விதமான பலகாரம். பலகாரமா? யோ யோ, நான் காலையில இருந்து நாஷ்டா கூட பண்ணலையா, எனக்கு கொடுக்குறியா? சாப்பிட்டு தொலை. இது எப்படி சாப்பிடுறது? இப்படி வச்சுக்க. வச்சுட்டா இந்த பட்டன் இப்படி கடி குடிச்சுட்ட, இத இப்படி தரையில அடி. பசி பசி உயிர் எடுக்கற, சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வா. நீங்க போய் உட்காருங்க, நான் சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன். ம், வா. அம்மா.
போலீஸுக்கு கடுக்கா கொடுத்துட்டு வந்துட்டீங்களா? கில்லாடி தம்பி, பயப்படாதீங்க. இந்த சேர்வராயன் பேரை சொன்னா போலீஸ் படையே கர்ப்பம் கலங்கும். நீ அவ்வளவு பெரிய ஆள? அடட, விருந்தாளியா வந்திருக்க, அதுவும் ஒரு சிட்டுக்குருவியோட வந்திருக்க. உன்னை உபசரிக்காம தயத்தை வேஸ்ட் பண்றேன் பாரு. கித்தேரி கித்தேரி. சிட்டுக்குருவி லேகியம் தாது புஷ்டிக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுல இருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணே, சாராய சக்கரவர்த்தி சேர்வராயனுக்கு சிட்டுக்குருவி லேகியம்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு பாருங்க, சிங்கம் புலி லேகியம்னா பிடிக்கும். என்ன அது சகல புஷ்டிக்கும் நல்லது. குருவி குருவி. கவலையே படாத, அதே தண்டனை நிச்சயம் உனக்கு கிடைக்கும். சாமியை கும்பிட்டு சாங்கோபங்கமா போய் சேரு. அதே தண்டனை கிடைச்சா கூட போயிடுவையா? உன் கூட ஜெயில இருந்து தப்பிச்சதுக்கு 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ கொடுப்பாங்க. அதை யார் அனுபவிக்கிறது? இந்த பாரு, நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, இல்ல எங்கயாவது போ. என்ன விட்டு தொலைஞ்சா போதும், போய் தொலை. யோ, என்ன பாத்து நினைச்சிட்டு பேசுறியா? காரி ஆகுற வரைக்கும் சேர்த்துக்குவீங்க, உங்க கூடவே வரணும், அப்புறம் கழட்டிக்குவீங்க, அப்படியே பேசாம போகணும், அப்படிதானே? அப்படிதான். யோ, அதுக்கு வேற டெங்கினி கோட்ட ஆள பாரு. நான் எங்கேயும் போக முடியாது, உன் கூடயே தான் வருவேன். ஆமா, என்ன சொல்ற? என்ன, நீ என் கூடவே வருவியா? அப்பா முருகா, வேற வினையே வேண்டாம். ஓடி அடி போடி.